ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக், ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு மூணு பயோட்டிக் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணணும் ஆன்டிபயோட்டிக்கை, மக்கள் நிறைய பேர் காமனாக பண்ணுற மூணு தப்பு. ஸோ இதை வந்து எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெண்டு நீங்கள் ஃபாலோ பண்ணாலே அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் மக்கள் இறக்கிறதுக்கு உயிரிழப்பு ஏற்படுறது காமன் காரணம்னா டக்குன்னு சொல்லுவாங்க ஹார்ட் அட்டாக், இதயத்தில் ப்ராப்ளம். இப்போ 2050 இதே கேள்வி கேட்டாங்கன்னா, இப்போ இங்கே மருத்துவர்களுக்கு என்ன பிரச்சனை வருது பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அதில் ஒரு நாள் சரியாகணும்னு நினைக்கிறாங்க மக்கள். 3D அப்ரோச்னு சொல்லுவாங்க ஆன்டிபயோட்டிக்காக. வணக்கம் நண்பர்களே, இப்போ நவம்பர் 18-24 வந்து ஆன்டிபயோட்டிக் அவேர்னஸ் வீக் கொண்டாடுறாங்க. ஸோ இப்போ ஆன்டிபயோட்டிக், ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம இரும்பலுக்கு சளிக்கு பொதுவாக நீங்கள் சாப்பிட்ற ஒரு மாத்திரை ஆன்டிபயோட்டிக்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக், ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு மூணு பயோட்டிக் இருக்குது. ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல பாக்டீரியா நம்ம உடம்புல உற்பத்தி பண்ண, மில்லியன்ஸாக உற்பத்தி பண்ணுறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும். ஸோ அது வந்து ப்ரோபயோட்டிக். அப்போ ஆன்டிபயோட்டிக்னு என்னது, இந்த கெட்ட பாக்டீரியனால தானே நம்மளுக்கு நிறையா அந்த லோயர் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருது, ஹார்ட்டில் ப்ராப்ளம் வருது, நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் காமனாக பாக்டீரியா இன்ஃபெக்ஷன். ஸோ பாக்டீரியான்னு சொல்லிட்டோம், இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கெட்ட பாக்டீரியா உற்பத்தி ஆச்சுன்னா அதை அழிக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட மருந்து தான் ஆன்டிபயோட்டிக்ஸ். அப்போ நீங்கள் எந்த இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணணும் ஆன்டிபயோட்டிக்கை, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் யூஸ் பண்ணணும். ஆனால் நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபெக்ஷன்லாம் வரலாம், பாக்டீரியனால இன்ஃபெக்ஷன் வரலாம், வைரஸ்னால இன்ஃபெக்ஷன் வரலாம், ஃபங்கஸ்னால இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ அப்போ வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக் தேவையான்னு கேட்டால் தேவையில்லை. அது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் ப்ரோபயோட்டிக், ப்ரீபயோட்டிக், ஆன்டிபயோட்டிக் அந்த கதையை சொன்னேன். ஸோ மக்கள் நிறைய பேர் காமனாக பண்ணுற மூணு தப்பு. ஸோ முதல் தப்பு என்ன பண்ணுறாங்க, டாக்டர் பரிந்துருக்காமல் மெடிக்கல் ஷாப் செல்ஃப் மெடிக்கேஷன் சொல்லுவாங்க பேர். ஸோ செல்ஃப் மெடிக்கேஷன் என்ன பொறுத்தவரை நீங்கள் எதுக்கு பண்ணலன்னா, இப்போ உங்களுக்கு ஜுரம் இருக்குது, ஒரு நாள் ரெண்டு நாள் ஜுரம் இருக்குன்னா பேரஸ்டமால் வாங்கலாம். பேரஸ்டமால் தான் ஜுரத்தை குறைக்கும், இன்ஃபெக்ஷனை சரியாக்க போகிறதில்ல. ஸோ பேரஸ்டமால் மட்டும் நீங்கள் கடையில் வாங்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ண போகிற டாக்டர் வரவங்க நீங்கள் பேரஸ்டமால் போட்டு அதுக்கப்புறம் டாக்டர் பார்த்தா என்ன இன்ஃபெக்ஷன் அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கலாம். பட் மக்கள் பொதுவாக என்ன பண்ணுறாங்க, நேராக மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஜுரம், ஸோ டாக்டரை பார்த்தா 200 ரூபா கொடுக்கணும், போயிட்டு எனக்கு அசுத்தரா மெஷின் கொடுங்க, எனக்கு அமாக்சின் கொடுங்க சொல்லிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸே கடையில் வாங்கிக்கிறாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து செல்ஃப் மெடிக்கேஷன். சில பேர் என்ன பண்ணுறாங்க, கூகுளில் சர்ச் பண்ணி காஃப் ஃபார் 3 டேஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுவாங்க. ஆனால் காஃப் வைரஸ்னாலையும் வரலாம், பேக்டீரியாலையும் வரலாம், அது மக்களுக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த செல்ஃப் மெடிக்கேஷன் தயவுசெய்து பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியாது அது வந்து பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன். உதாரணம் சிம்பிள்ங்க, டெங்கு காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் ஒரு வைரஸ்னால வருதுங்க. இப்போ காமன் சீசன் இப்போ நம்ம நவம்பரில் பேசிகிட்டு இருக்கோம், ஃப்ளூ சீசன் ரொம்ப ரொம்ப காமன். ஃப்ளூ காமன் பார்த்தீங்கன்னா சளி இருக்கும், ரன்னிங் நோஸ் இருக்கும், ஸ்னீசிங் இருக்கும், ஏன் ஃபீவர் கூட வரும் சீசனல் ஃப்ளூவில். ஸோ இப்போ ஃப்ளூக்கு வந்து நீங்கள் போய் ஆன்டிபயோட்டிக் வாங்க தேவை, இந்த அசித்ரோமைசினோ அமாக்சிலினோ. இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷனில் 90% பார்த்தீங்கன்னா நான் பாக்டீரியாவில் தான் இருக்கும், மோஸ்ட்லி வைரல். 10% தான் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸோ இப்போ நான் டாக்டராகவே நான் 10 பேர் ஃபீவர் பேஸ் பார்க்குறேன், இல்லை ஒருத்தருக்கு தான் நான் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குற மாதிரி இருக்கும், அவனுக்கு தான் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கும், மற்ற 9 பேர் வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கும். ஸோ டாக்டரும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சஸ்பெக்ட் பண்ணால் தான் ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும். மக்களும் தேவையில்லாமல் டாக்டரை பார்க்காம அவங்களும் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கக்கூடாது. மெடிக்கல் ஷாப்லேயும் இதோ இதை வந்து எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. மெடிக்கல் ஷாப்லேயும் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஒருத்தர் ஆன்டிபயோட்டிக் கேட்டாங்கன்னா கொடுக்கக்கூடாது. ஸோ பிஸ்னஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கக்கூடாது, இது முதல் ஸ்டெப். ஸோ செல்ஃப் மெடிக்கேஷன் தயவுசெய்து பண்ணாதீங்க, டாக்டரை பருந்து இல்லாமல் டாக்டரை பருந்து இல்லாமல் நீங்களும் ஆன்டிபயோட்டிக் எடுக்காதீங்க தயவுசெய்து. இப்போ அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2, இப்போ நான் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும்போது நான் ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், 5 டேஸ் எழுதியிருப்பேன். இப்போ பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, 2 நாள் போடுவாங்க அந்த மாத்திரையை, அந்த ஆன்டிபயோட்டிக் நான் 5 நாள் 10 மாத்திரை மார்னிங் 1 நைட் 1 போட சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு 2 நாள் எடுப்பாங்க ஆன்டிபயோட்டிக், 2 நாள் சாப்பிட்டா கொஞ்சம் பெட்டர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இங்கேனாகிறது இன்கம்ப்ளீட் கோர்ஸ். எல்லாம் வாங்கும்போதே ஒரு வேலைக்கு கொடுங்க, நான் நிறையா பார்த்துருக்கேன், ஒரு வேலைக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுங்க, 2 வேலைக்கு ஆன்டிபயோட்டிக், டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தாலுமே 1 வேலைக்கு 2 வேலைக்கு வாங்கிட்டு போவாங்க, அதுவும் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ஆன்டிபயோட்டிக் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க தயவுசெய்து. அது மெயினாக 2வது டிப் மக்கள் பண்ண வேண்டியது. 2 நீங்கள் ஃபாலோ பண்ணாலே அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ், ஸோ நீங்கள் தேவையில்லாமல் யூஸ் பண்ண போகிற ஆன்டிபயோட்டிக்கும் தவிர்க்கலாம். இப்போ நான் இப்போ கேட்குறவங்கள, மக்கள் இறக்கிறதுக்கு உயிரிழப்பு ஏற்படுறது காமன் காரணம்னா டக்குன்னு சொல்லுவாங்க ஹார்ட் அட்டாக், இதயத்தில் ப்ராப்ளம், சக்கரைனால, ப்ரெஷர் அதிகமாகிறதுனால, ரத்த குழாய் வெடிப்புனால, கேன்சர்னால, இப்படி சொல்லுவோம். இப்போ 2050 இதே கேள்வி கேட்டாங்கன்னா, இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, 2050 சஸ்பெக்ட் பண்ண போகிற காமனஸ்ட் காஸ் ஆஃப் டெத் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். அதாச்சும் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா உங்கள் உடம்புல அதை வேலை செய்யாது. காரணம் பார்த்தீங்கன்னா, பாக்டீரியா அடாப்ட் ஆகிடுச்சு, நீங்கள் தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்கீங்க, இல்லை அரை குறை ஆன்டிபயோட்டிக் எடுத்திருக்கீங்க. அதனால தான் எப்பவுமே இமீடியட்டாக ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஜுரம் வந்த ஃபஸ்ட் நாளே பாருங்கள், மோஸ்ட்லி ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, 2 டேஸ் 3 டேஸ் பார்ப்பாங்க. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, மோஸ்ட் ஆஃப் த வைரல் ஃபீவர், நான் சொன்னால 90% வைரல் ஃபீவர், 3 நாள் 4 நாள் அது ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆகிடும். இப்போ இங்கே மருத்துவர்களுக்கு என்ன பிரச்சனை வருது பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அதில் இப்போ நம்ம பார்த்துட்டு, இப்போ வைரல் இன்ஃபெக்ஷன் தான் 2 நாள் தானாக சரியான, வெறும் பேரஸ்டமால் மட்டும் போடுங்க அப்படின்னு நீங்கள் எழுதி அனுப்புகிறோம், ஃபீஸ் 150, 200, 300 வாங்குறோன்னா பேஷண்ட் வெளியில் போயிட்டு இந்த பேரஸ்டமால் எழுதுறதுக்கு தான் அவருக்கு 200 ரூபா கொடுக்கணும், இந்த பேரஸ்டமால் எழுதுறதுக்கு தான் அவருக்கு 300 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு மைண்ட் செட்டில் போயிட்டு அடுத்த வட்டம் அந்த டாக்டர் கிட்ட வரத்துக்கு யோசிப்பாங்க. ஸோ இது டாக்டர் மைண்டில் ஓடுற ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயம்.
ஏன்னா மக்கள் கண்டிப்பாக புரியணும். அப்படின்னா அவங்க மக்கள் தெரியணும்னா தேவையில்லாமல் டாக்டர் மருந்து எழுதல, ஸோ டாக்டர் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் சொல்லியிருக்காரு, நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அந்த பொறுமை மக்களுக்கு வேணும். மக்கள் நெங்க ஓடுறாங்க பார்த்திங்கன்னா ஒரு நாள் சரியாகணும்னு நினைக்கிறாங்க மக்கள். ஸோ இப்போ ஒரு ஃபீவர்னு வராங்கன்னா அன்றைக்கே ஊசி போட்டுடணும், அன்றைக்கி ஆன்டிபயோட்டிக் ரெண்டு வேலை ஆகும், ரெண்டு நாளைக்கு இல்லை ரெண்டு வேலைக்கு ஆன்டிபயோட்டிக் போட்டு நார்மல் வேலை அடுத்த நாள் வேலைக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி அவசரப்படுத்த தான் இப்போ நிறைய பேர் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸில் வந்து நிற்கிறோம். இந்த 2050 கண்டிஷன் வராமல் பார்த்துக்கணுன்னா தயவுசெய்து இந்த செல்ஃப் மெடிக்கேஷன் அவாய்ட் பண்ணுங்கள். டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக் வாங்காதீங்க. ஒருவேளை ஆன்டிபயோட்டிக் டாக்டர் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள் தயவுசெய்து. 3D அப்ரோச்னு சொல்லுங்கள் ஆன்டிபயோட்டிக்காக, 3D அப்ரோச் மாதிரி 3D ஃபிலிம் அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ டிசைட், ஸோ ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறது டாக்டர் கையில் இருக்குது, பேஷண்ட்டும் டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் டோஸ், ஸோ டோஸ் கணக்கு இருக்குது, எவ்வளோ டோஸ் எடுக்கணும். ஓவர் டோஸ் எடுத்திங்கனாலும் ஆன்டிபயோட்டிக் ஓவர் டோஸ் தேவையில்லாமல் அதிகமாக எடுக்கிறீங்க, உங்கள் குட் பாக்டீரியா டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்டிபயோட்டிக் பேர் வந்ததே அந்த பயோட்டிக்கை டிஸ்ட்ராய் பண்ணுறது என்ன, ஸோ குட் பாக்டீரியா டிஸ்ட்ராய் பண்ணுறது. ஸோ ஓவர் டோஸ் எடுக்கக்கூடாது. டியூரேஷன் ரொம்ப 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 முக்கியம். டாக்டர் எத்தனை நாள் எழுதி கொடுக்குறாரோ அத்தனை நாள் கெடுங்க, ரொம்ப கம்மியாக எடுக்காதீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ தேவையான இடத்துல ஆன்டிபயோட்டிக் எடுங்க, தேவையில்லாத இடத்துல எடுக்காதீங்க. இதுதான் சிம்பிள் மெசேஜ் இந்த ஆன்டிபயோட்டிக் அவேர்னஸ் வீக் நவம்பர் 18-21 நான் உங்களுக்கு சொல்ல விரும்புது. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.